அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய தொடர் தசா அமைப்புகளின் அடிப்படையில் நான்காம் அதிபதியுடைய தசை என்ன பலன்களை செய்யும், எப்படிப்பட்ட தன்மைகளில் இருந்தால் நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாகவே நான்காம் அதிபதி கல்வி, தாய் போன்ற அமைப்புகளை, வீடு, வாகனம், தாய், கல்வி போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர். அப்ப நான்காம் அதிபதி என்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நாம் அங்கே அந்த தசையில் மூன்று நிலைகளை நாம் அறிய வேண்டியிருக்கிறது. நான்காம் அதிபதி எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நிலையில நான்காவது வீட்டிற்கு மூன்று காரகர்கள் வந்து விடுகிறார்கள். சந்திரன் தாய், கல்விக்கு புதன், சுக்கிரன் வீடு வாகனத்திற்கு. ஆக மூவரும் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த நான்காம் வீட்டின் அமைப்புல பார்த்துட்டு தான் நான்காம் அதிபதி என்ன விதமான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். துலா லக்னம், நான்கு ஐந்துக்குடையவராக இங்கே சனி வருகிறார். நான்காம் இடத்திலேயே இருக்கிறார் என்றாலே பெரும்பகுதி நான்காம் இடத்தின் பலன்களையே அவர் செய்வார். கிட்டத்தட்ட 19 தசையில அவர் தான் ஐந்தாம் அதிபதினாலும் பாவத் பாவக அமைப்பின் அடிப்படையில் 5:12 மறைகிறார். ஐந்தாம் வீட்டிற்கு முன் வீட்டில் இருக்கிறார் என்கின்ற நிலைமையிலும், எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொண்டிருக்கிறார் என்கின்ற அமைப்பின் அடிப்படையிலும் அவர் நான்காம் வீட்டின் பலன்களையே முதன்மையாக செய்வார். ஏன்னா ஒரு சனி பாவராகி அவர் கேந்திர பலத்தோடு இருப்பது நல்லது. அப்ப நான்காம் வீடு சரர வீடாக வேற இருக்கிறது. எல்லாத்தையும் கணக்கு போட்டு வந்தோம், சரர வீடாக இருக்கிறது. அப்ப நான்காம் வீட்டின் பலன்களை அவருடைய தசையில் செய்வார், அவருடைய சுபத்துவ பாவத்துவத்திற்கு ஏற்ப. அப்ப நான்காம் வீடு என்னையா பண்ண போறார், நான்காம் வீட்டிலேயே இருக்கிறார்னு சொல்றியே. அப்ப சனி தசை நான்காம் தசையாக, சனி தசை நாலாவது தசையா, மூணாவது தசையா வருது, நாலாவது தசையா வருது, அவன் கெட்டுப்போவான், இதெல்லாம் மனசுல வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. அந்த பொதுவான பலன்களை எடுத்துக்கவே வேண்டாம். அதெல்லாம் 10 சல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. மூன்றாம் அதிபர் மூன்றாவது தசையாக நீச்ச தசை வந்தாலும், நான்காவது தசையாக சனி தசை வந்தாலும், ஐந்தாவதாக அதெல்லாம் என் மைண்டே ஏறாது. ஐந்தாவதாக ராகு தசையோ என்னமோ வந்தாலும், ஆறாவதாக குரு தசை வந்தாலும் நாசமா போவான் அப்படின்னு சொல்றதெல்லாம் கிட்டே சேர்க்காதீங்க. பொதுவான பலன்களுக்கு உள்ளேயே வராதீர்கள். துலாம் லக்னம், நான்காம் இடத்தில் சனி தசை வருகிறது. நான்காம் இடத்திலேயே இருக்கிறது. ஐந்தாவது வீட்டிற்கு 12 இருக்கிறது. ஐந்தாவது வீட்டை செய்யாமல் நான்காவது அதிபதி தசையாக செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறார்? ராகு கேதுக்கள் கேந்திரத்தில் கோணாதிபதியோடும் கோணத்தில் கேந்திராதிபதியோடும் இருக்கும்போது நல்லவைகளை செய்வார்கள் என்பது ஒரு விதி. ராகு கேதுக்கள் கோணத்தில் இருக்கும் பொழுது கேந்திர அதிபதிகளோடு, கேந்திரத்தில் இருக்கும்போது கோண அதிபதிகளோடு நல்ல பலன்களை செய்வாங்க. நான்காம் வீடுன்ற போது இந்த இடத்துக்கு வந்துடணும். ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த மாதிரி திருப்பி 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 மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் அதெல்லாம் மட்டும் இல்லை, அதையும் மனசில் தெரியக்கிட்டு இதையும் மனசில் கொண்டு வந்தோம். நான்காவது வீடு என்பது ஒரு கேந்திர வீடு. அப்போதான் நான்காவது வீடு கேந்திர வீடுனா அவர் அங்கே கோணாதிபதியோடு 1, 5, 9 அதிபதிகளோடு ராகு இருக்கும் பொழுது அவர்களுடைய பலனை கவர்ந்து செய்வார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே நிலைமை. இங்கே பாருங்க, மேஷ லக்னமாக போட்டிருக்கிறேன். மேஷ லக்னத்துக்கு 4 ராகு இருந்தால் 5, 9 சூரியன் குருவோடு சேர்ந்திருக்கும் போது அந்த அவர்களுடைய ஆதிபத்தியத்தை, காரகத்துவத்தை கெடுத்து ஆதிபத்தியத்தை அவரே தருவார். ஆனால் அவரே எல்லாத்தையும் தருவார். சூரியன் குரு செய்யக்கூடிய வேலைகளை நான்காம் இடத்தில் இருக்கின்ற கடகராக கண்டிப்பாக தருவார். ஆகவே ராகு கேதுக்கள் நான்காம் இடத்தில் இருந்தால் 5, 9, 1 இருந்தால் நல்லதுன்றத புரிஞ்சுக்கங்க. கேந்திராதிபத்திய தோஷ அமைப்புகளில் முதன்மையாக செயல்படக்கூடியது குருவும் புதனும் தான். ஏன்னா உபய லக்னாதிபதிகளுக்கு கேந்திரங்களில் உச்சம், ஆட்சி போன்றவைகள் கடுமையான அமைப்பில் இரு கேந்திரத்தை அதிபதி ஆகுவாங்க. இதில் இன்னும் சொல்லிடுறேன், ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் ஏறினால் கேந்திராதிபதினாலே நான்காம் இடத்துல அவர் ஆட்சியாக இருக்க வேண்டும். உச்சமாக கூடுதலாக புதன் மட்டும்தான் இருப்பார். ஆட்சியாக இருக்கக்கூடிய கிரகம் மட்டுமே கேந்திராதிபத்திய தோஷத்தை தரும். ஆட்சியாக இருக்கக்கூடிய கிரகம் மட்டும்தான். மீன லக்னத்திற்கு உச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கேந்திராதிபத்திய தோஷத்தை தரமாட்டார். தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கக்கூடிய கிரகம் குருவும் புதனும் சுக்கிரனும், வளர்வரை பௌர்ணமி சந்திரன் அதில் சேர்த்துக்கலாம், கேந்திராதிபத்திய தோஷத்தில் 100% கெடுபலன்களை அடையக்கூடிய
தன்னுடைய கிரக ஆதிபத்திய காரகத்துவங்களை மட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை குருவுக்கும் புதனுக்கும் மட்டுமே உண்டு. 50% கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடியவர் சுக்கிரன். 4வது இடத்தில் ஆட்சியாக இருந்தால் மட்டும், 4வது இடத்தில் உச்சமாக இருந்தால் இல்லை.